அனைத்து குருமார்களுக்கும் புதுவுடை மூர்த்தி சார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். என்னோட பெயர் சுந்தரவடிவேலு, திருப்பூர்லிருந்து பேசுகிறேன். இந்த ஏஎல்பி ஜோதிடம் ஜோதிட கலையின் ஒரு மைல்கல். சிம்பிளா சொல்ல போனானா பாமரனையும் படிக்க தூண்டும் பிரம்மா பிரம்மாக்கக்கூடிய கலை ஏஎல்பி ஜோதிடம். நான் இந்த ஜோதிடத்துக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா, என்னுடைய காலகட்டங்கள் 2019க்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள் ஒரு பிஸியான ஷெட்யூல். ஊர்லேயே இருக்க மாட்டேன், திருப்பூர்லேயே இருக்க மாட்டேன், மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்த லைன்ல நின்னுங்காட்டி மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபாலோவருக்கு மேலே இருக்காங்க எனக்கு என்னை பார்த்து பண்றவங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 2019க்கு மேலே அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே கம்மியாயிடுச்சு. ஃபாலோவர் இருக்காங்க, ஆனால் பேச்சுவார்த்தைகள் கம்யூனிகேஷன் இதெல்லாம் கம்மியாயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 கொரோனா காலகட்டங்கள், அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டல் அப்படியே இதான மாதிரி ஆயிடுச்சு. நான் நினச்சேன் சரி காலகட்டங்கள் இந்த கொரோனா இந்த மாதிரி இருக்கு, ஏன் இப்படி ஆகுது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் ஆள் மனதுக்குள்ளே கேட்டுட்டே இருந்தேன். ஏன் இப்படி இருக்கு, என்ன என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு. என்னோட எல்லா ஒரு முடிவுமே நான் எடுக்கக்கூடிய ஒரே விஷயம் முருகப்பெருமான், அதுவும் பழனிமலை முருகன் மேலே எதுவாக இருந்தாலும் வச்சு அவர் தான் வழி நடத்துறாரு அப்படிங்கிற ஒரே கான்செப்டில் தான் இருப்பாங்க அந்த காலகட்டங்கள். அப்படிங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கம்யூனிகேஷன் இதெல்லாம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு, கம்மியாகி ஒரே குறுகிய வட்டத்துக்குள்ளே உட்கார மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், உங்களை எங்கே சிங்கப்பூரில் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னாரு. இல்லைங்க நான் வரவே இல்லை, 2019 முன்னாடி வந்துட்டு போனதான், அதுக்கப்புறம் வரல. இல்லை இல்லை உங்களை மாதிரியே ஒருத்தர் பார்த்தேன் அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தாருன்னா அவர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாரு, அப்படியே பொதுவுடை மூர்த்தி ஆக்கிய சித்தர் அவரோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாரு. அப்போ தான் எனக்கு ஓ இருக்காரு. அப்புறம் தான் போய் அனலைஸ் பண்ணேன், போய் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி போய் பார்க்கும்போது தான் அவரோட இது யூடியூப்பு இதெல்லாம் பார்த்தேங்க. பார்த்தங்க எடுத்து ஓ இருக்காரு சரி அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தபோது தான் அப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். நான் காண்டாக்ட் பண்ணேன், இந்த மாதிரி கிளாஸ் ஆரம்பிக்குது, இது மூலா நட்சத்திரம் கேதுவோட இது நடந்ததுனால அப்படியே அந்த ஒரு கம்யூனிகேஷன் இதெல்லாம் சுருக்கிடுச்சு. 6ஆம் இடத்துல உட்காந்து அந்த திசை நடந்ததுன்னா என்னை அப்படியே அப்போ தான் உணர்வுபூர்வமாக உணர்ந்தேன். சரி ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் என்னென்னமா நினைச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் இல்லை, இந்த காலகட்டங்கள் அருமையாக சொல்லி கொடுத்தீங்க. அப்போ தான் நினச்சேன் சரி ஓகே இதா எதா நான் நினைச்சது என்ன அப்படின்னா, என்னை வழி நடத்தக்கூடிய முருகன் என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு ஆவுளை மூர்த்தியாரை காமிச்சு கொடுத்துருக்காரு. இதுதான் உண்மை சரிங்களா. நல்ல ஒரு இது சிம்பிளா சொல்ல போனா ஏஎல்பி யோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா எல்லார்த்தோட கையில இருக்கக்கூடிய கால கண்ணாடி, எல்லார்த்துக்கிட்டையும் ஒரு கால கண்ணாடி கொடுத்து வச்சிருக்காரு. கால பயிரோ ஒவ்வொரு வீட்லையும் ஏஎல்பி சாஃப்ட்வேர் இருக்கிற ஒவ்வொரு வீட்லையும் காலபைரவர் கூட இருக்கார் அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கலாம். இவர் காலகாலேஸ்வரரோட அவதாரத்தோட மறு அவதாரம் யாரு, புதுவுடை மூர்த்தி சார் அவர்கள். எல்லாருமே பார்த்துக்கலாம், முன்னாடியும் பார்த்துக்கலாம் பின்னாடியும் பார்த்துக்கலாம், காலக்கண்ணே நம்ம கையிலேயே இருக்கு. அந்த மாதிரி தான் நான் ஏஎல்பியை நினச்சிருக்கேன். என்னோட வாழ்க்கையே நல்ல மாதிரி இப்பவும் நித்யா சங்கர் அந்த மேடம் கர்மவினையை பேசினது இப்போ கேட்டாலும் கண் ஓரத்தில் அப்படியே கண்ணீர் தூக்கி வந்துடும். நிறையா எல்லாத்துக்கிட்டுமே ஒரு மன்னிப்பு கேட்கணும், ஒரு நன்றியோட இருக்கணும். நான் நிறைய பேர்த்துக்கிட்ட பழகியிருக்கேன், நிறைய எனக்கு பின்னாடி நிறைய ஃபாலோவர் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பங்கள் மேலே இருக்கு ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால. 1000 குடும்பத்துக்கு நான் வழி சொன்னவன், ஆனால் எனக்கு உணர வச்சது அந்த அம்மா, அந்த அம்மாவுக்கு கோடி புண்ணியம். அது வந்து புதுவுடைய மூர்த்தி அவர்கள் அந்த அம்மாவை அறிமுகப்படுத்துறதுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் பொன் பாதம் தொட்டு வணங்கிக்கிறேன். நல்லா நன்றியுடனோட என்னைக்கு இருக்கணும்னு அந்த கர்மா இப்பவும் நித்யா சங்கன் அந்த பேரை கேட்டாவே கண்ணில் தண்ணி வந்து அந்த அளவுக்கு உங்களையும் அப்படிதான் சாந்தகுமார் சார் பொறுமை அப்படியே சாந்தத்துடன் மறுசுரூபம். நீங்க இப்ப ஒருத்தர் பேசினாரு பூபாலன் திருச்சிராப்பள்ளியில இருந்து, அவர் சொன்ன மாதிரி தாங்க எல்லாருமே அந்த ஒரு இறை அருள்னால் நாங்கள்லாம் போன ஜென்மத்தில் செஞ்ச ஒரு புண்ணியம் உங்களோட நட்புகள் உங்களோட கம்யூனிகேஷன் இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறதுக்கு. அவ்வளவுதான் சார், என்னோட நன்றி கலந்த வணக்கம். எதுவாக இருந்தாலும் தவறுகள் இருந்தால் மன்னித்து பொறுத்து எங்களை வழிநடத்துங்க. நன்றி வணக்கம். நான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஆன்மீகத்தில் இருக்கிறனால ஆன்மீகத்தில்
என்னை எங்க குருவாக தான் ஏத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர் இருக்காங்க. நாம சொல்றது எல்லாமே என் மனசுக்குள்ள ஒரு நாம சொல்ற கேட்கலாங்க அப்படின்ட்டு. ஆனா நடக்கும் நடக்காதுங்கிறது எனக்கு தெரியாது, சரிங்களா? எனக்கு தெரியாது, அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்தோன்னா நம்ம நாம் ஏதோ தவறுகள் செஞ்சுட்டோமோ அப்படிங்கிற மைண்ட் செட் நிறைய வந்துடுச்சு. எல்லா கம்யூனிகேஷன் கேப்பு, அப்படியே அவங்கவுங்க கொரோனா காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் நிறைய. நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போய் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு இந்த சரௌண்டிங்குக்கு. நான் சிங்கப்பூர் மலேசியாவில் போகவே இல்லை. 2019 வந்ததுக்கப்புறம் போகவே இல்லை. என்னடா என்ன காரணம்? நிறைய மன உளைச்சல்கள் ஆள் மனதில் கேட்டே இருந்தேன். இந்த பக்கத்துல தான் முருகன் கோயில் இருக்கு, அங்க போய் உட்காந்தானா கேட்டே இருப்பேன், ஏன் என்ன காரணம், ஏன் இப்படி நின்றுச்சு நின்றுச்சு நின்று. அந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர் நீங்க தான். இந்த 6 ஆம் இடத்துல வந்து கேது உட்கார்ந்துட்டு மூல நட்சத்திரத்தில் உட்காந்துனா அப்படியே கம்யூனிகேஷன், அந்த திடீர் சுருக்கம் பூர்வ புண்ணியம் சுருங்கிருச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த சுருக்கம் எனக்கு பயங்கரமான ஒரு அடுத்த காலகட்டங்கள் எப்பன்னு எனக்கு வர 2024 4வது மாசம் முடிய போகுதுங்க மூல நட்சத்திரம். அதுக்கோசரம் எதிர்பார்த்துட்டு இருக்க அடுத்தது உங்களுக்கு எல்லாம் போய் நாம பார்க்கணும், வழி நடத்தணும். நிறைய பேர் கேட்கறாங்க ஏன் வரமாட்டேங்கிறீங்க, ஏன் என்ன என்ன காரணம் கட்டும், ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே பேக் ஆகி அப்படியே நின்று அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து உங்களோட அதாவது உங்கள் கையை பிடிச்சி நான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி.